தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அவங்க வெப்சைட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது யாருக்கானது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்களும் சரி, ஏற்கனவே அப்ளை பண்ணி முடித்தவங்களும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன். எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் அப்ளை பண்ணவங்களும் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேண்டிடேட்ஸ் ஹூ கம்ஸ் அண்டர் தி ப்ரியாரிட்டி 1 to 6. ஸோ இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் ப்ரியாரிட்டி 1 to 6 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அனெக்ஷர் 6A அப்படின்ற அனெக்ஷரை ஃபில் பண்ணணும், அப்படி ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ கம்ஸ் அண்டர் ப்ரியாரிட்டி 6 to 9, 7 to 9 வரைக்கும் ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அனெக்ஷர் 6B வந்து ஃபில் பண்ணணும். இந்த ரெண்டு அனெக்ஷர் 1, அதாவது அனெக்ஷர் 6A சரி 6B சரி எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், இதை பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டாவது வந்து, சார் நான் வந்து ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டேன், ஆன்லைனில் அப்ளிகேஷனை அமுச்சிட்டேன், ஸோ என்னோடய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த அனெக்ஷரில் நீங்கள் வரீங்களோ அந்த அனெக்ஷர் ஃபில் பண்ணிவிட்டு கொரியரில் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற அட்ரஸ்ஸு, கீழ்ப்பாக்கு அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க ப்ராஸ்பெக்டஸில், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பொதுவாக எல்லாருமே வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொரியர் தான் பண்ண போகிறீங்க. பட் இருந்தாலும் சப்போஸ் யாராவது பிஃபோராக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க, அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்கே அப்ளை பண்ணும்போது இதை ஃபில் பண்ணாமல் தான் அனுப்பிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இதை மறுபடியும் தனியாக ஃபில் பண்ணிவிட்டு கொரியரில் தனியாக அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ தான் அப்ளையே பண்ண போகிறீங்கன்னா அதில் இதை இந்த இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அதை காப்பி எடுத்துகிட்டு அதை PDF-ஆக மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்ப வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொரியரை நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது சேர்த்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 6 வந்து ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க வந்து 6A அப்படின்னு சொன்னாங்க அனெக்ஷர். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் 6th to 9th வரைக்கும் இருக்க ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க வந்து நமக்கு 6B வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனெக்ஷர் 6A. இது யாருக்கு அப்படின்னா 1 to 6 வரைக்கும் இருக்கிறாங்களே ப்ரையாரிட்டி அவங்களுக்கானது. அவங்க வந்து இந்த டீட்டெயிலாக ஃபில் பண்ணணும், இது அது ரீஜினல் நம்பர் என்ன, அவங்க நேமு, ரேங்க்கு எல்லாமே டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஏற்கனவே சப்மிட் பண்ணவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோட இதை வந்து தனியாக கொரியரில் அனுப்புங்க. இல்லை சார் நான் கொரியர் ஃபஸ்ட்லேயே அமுச்சிட்டேன்னா கூட இதை தனியாக அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 9th வரைக்கும் இருக்கு இல்லையா ப்ரையாரிட்டி, அவங்க வந்து 6B என்ற இந்த அனெக்ஷர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு உரியது இங்கே அவங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு இந்த டேட் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்களும் அதே போல் அனுப்ப வேண்டியது இருக்குது அல்லது அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்லி ஃபார் யாருக்கு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்குறவங்க அந்த கோட்டாவில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இதை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த கோட்டாவில் இருக்கிற மாணவர்கள் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.